ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர்க்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, நம்ம லீவ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸாக என்ன சொல்றது மைண்ட் ஃப்ரீயாக வீட்டில் சாப்பிட்டு கால்மேல் போட்டு உட்காந்து நமக்கு பிடிச்சது வீட்டுக்கு நம்ம செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது. இந்த பிடிச்சது செஞ்சு வைக்கிறதுக்கு நம்ம தான் கிடைக்கணும். கதி கடிக்கு நம்ம தான் போனோம் ஓகேங்களா, காய்கறி வாங்கினது நம்ம தான் போனோம் ஓகேங்களா. இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அடுப்பில் வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு போகலாம் பார்த்தோன்னு வச்சுங்க, இருங்க பசங்க சாப்பிட்டோம் அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதெல்லாம் கடந்து போய் தான் நமக்கு வந்து இந்த வீக்கெண்டே ஒரு மாதிரி போகுது. அங்கே சத்தம் கேட்குது, வெரைட்டியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெரைட்டியெல்லாம் பேசலை, உள்ளதை சொன்னேன் சரிங்களா. எங்கள் வீட்டில் இந்த வீக்கெண்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம் சரிங்களா. ஐஷு ஹாய், பாருங்க ஐஷோட குட்டி, அது ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம விடுங்க, நம்ம வீட்டுக்காரம்மா வந்து என்ன செய்யறாங்க பாப்போம். நம்ம பேசுனாலும் கேட்டுட்டு இருக்கு, ஒட்டு கேட்டு இதே தான் ஸ்பை வேலை பாக்குறதுல. நான் வீட்டுக்காரம்மா வந்து மிஞ்சிக்க யாருமே கிடையாது, இல்ல கறி கடைக்கு போயிட்டு இருந்த பிரச்சனை இல்லைங்க சரிங்களா. கறி கடை காய்கறி தனித்தனி அனுப்புவாங்க. காய்கறி கடைக்கு போக சொன்னா வெங்காயம் வேணும்னு சொல்லுவாங்க, இல்ல சொல்லிட்டு வந்த அப்புறம் பூண்டு இல்ல கொஞ்சம் என்ன தெரியுங்களா, அப்புறம் கொத்தமல்லி இல்ல. ஒருவேளை சோறு சாப்பிடறதுக்கு எவ்வளவு எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியது இருப்பீங்க. வீட்டுக்காரர் அவர் வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் அப்படின்னு ஒரு தியாக மனப்பான்மையோட நான் வந்து ஒரு மீடியமான காரத்தோட ஒரு ஒயிட் கலர் பிரிஞ்சி தேங்காய் பால் சாதம் சொல்லலாம். பட் தேங்காய் பால் இல்லாத தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் எல்லாம் எடுக்கல. தேங்காய் பால் பதிலா நான் வந்து பாக்கெட் பால் எடுப்பேன். புதிய முயற்சியா இருக்க போது அது போட்டு அது செஞ்ச போறேன். அப்புறமா சிக்கன் கிரேவி தனியா செய்ய போறேன். அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் தனியா செய்ய போறேன். செட்டிநாடு அது ஆக்சுவலி என்னத்துக்கு ரெண்டு சிக்கன் செய்யறாங்க கேளுங்க, எதுக்கு நீ ரெண்டு சிக்கன் செய்யற? கோழி இருந்துட்டு செய்யறேன். கோழி கிரேவி எனக்கு பிடிக்காத, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் சொல்லுங்களா கொஞ்சம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் வந்து அந்த கடாயில போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நான் எண்ணெயோ நெய்யோ வாட்டவர் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போதைக்கு எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் என்னது, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் கேளுங்களேன். நாங்க வேற வீட்டுல இருந்தப்ப எண்ணெய் தெளிக்கிற அளவுக்கு மேல புஷ்னு வந்தது. அந்த வீட்டுல எண்ணெய் எல்லாம் மேல தெளிக்கும் போல நெருப்பு பத்துச்சு, கீழே இருக்க நெருப்பு மேல எண்ணெயில பத்துச்சு, புஷ்னு வந்தது மேல. ஆமா, சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், இட் ஹேப்பன்ஸ், ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன்ஸ். ஆக்சுவலி அதை விட காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி சுடும் போது இருக்கிற காமெடி தான். ஆக்சுவலி சப்பாத்தி சுடும் போதுலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் வேக வேகமா சுடணுன்றது ரெண்டு கடாய் வச்சுடுவேன். ஸோ அப்போ நாங்கள் முன்னாடி இருந்து பெண்ணு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் அவ்வளோவா கிடையாது, உள்ளேயே தான் அந்த சூடு இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து இல்ல இல்ல, நீங்க நான் சுட்டா நீங்க சுட்டீங்களா? நீ தான் சுட்ட? இல்ல இல்ல, நான் தான் சுட்டேன். நான் நல்லா நான் தரட்டிட்டு இருந்தேன், ஏன்னா அவருக்கு தரட்ட தெரியாது. என்ன போட மாட்டாரு,
டயட்னு சொல்லிட்டு எண்ணெய் போடாம எண்ணெய் போடாம அட்லீஸ்ட் இந்த கல்ல துடைக்கிறதுக்காவது கொஞ்சம் எண்ணெய் போடலாம், பெட்டரா இருக்கும். பட் அது எண்ணெய் போடாம சொல்லவே வீடு ஃபுல்லா போக ஜன்னல் வழியா வெளியில போக போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள பத்தி எல்லாம் பேசினா நீங்க ஒண்ணு என்ன பத்தி ஃபன் பண்றாங்க. ஒரு நாள் வீட்டுல என்ன இருந்தா குழா திறந்து விட்டா தண்ணி வரல, சும்மா இருக்குது வேண்டி தண்ண என்ன ஆயிடுச்சு லீவ். தொடர்ந்து வந்து ஒரு மூணு நாள் ஈத் ஹாலிடேஸோ இல்ல லிபரேஷன் இந்த ஊரோட இண்டிபெண்டன்ஸ் வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளோ நாலு நாளோ லீவ் விட்டுருக்காங்க. என் பையனுக்கு அன்னைக்கு பர்த்டே வேற, பர்த்டே முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் வெளியில பர்த்டே இல்ல பர்த்டேக்கு மறுநாள் லீவு, கடைசி லீவுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆபீஸ் போனோம். அப்ப நானும் வேலை பார்த்திருந்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னமா வெங்காயம் எல்லாம் இருக்க கூடாது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். கிளம்புற நேரத்துல வந்து தண்ணி நின்று போயிடுச்சு, டேங்க்ல தண்ணி இல்ல. நான் சிங்க ஓபன் பண்ணி பாக்குறேன், தண்ணி இல்ல. சரி ஓகே பரவாயில்ல போயிட்டு வந்து பாத்துக்கலாம், இதுல என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அப்படியே தண்ணிய ஓபன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஓகேங்களா, சரி ஓகே ஓபன் பண்ணி வச்சா என்ன, சிங்க்ல தண்ணி இருந்தா சிங்க்ல தண்ணி ஆகி ட்ரைன் ஆகி போப்போம்னா நீங்க நினைப்பீங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அந்த டீ குடிச்சிட்டு டீயோட டம்ளர் எல்லாம் அதுலயே போயிருக்கோம். டீயோட திப்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த டீ தூள் அது வந்து சிங்க்லயே இருந்திருக்கு. சிங்க்லயே இருந்துல்ல, சிங்க்லயே போட்டுட்டேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் இல்ல ஃபோன் எல்லாம் வரல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல 6th floor இருந்தான். அவங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுமா கீழே போய் சொல்லி பார்த்தா எங்க வீட்டு கீழே எல்லாரும் கும்பலா இருக்கிறாங்க. வேற இல்ல கால் வரலப்பா, கால் பண்ணிருந்தான் நம்ம எடுக்கல. இவன் என்ன சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு ஏதாவது திறந்து விட்டியா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அப்படியா, அதுக்கு அப்புறம் தான் கேட்டீங்க. ஏன்னா நம்ம சும்மா டக்குன்னு நமக்கு இந்த அவசரம் வரல சுத்தமாவே. போன் மிஸ் கால் மேல கால் வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டு கால் வந்துருந்தது. அவன் மிஸ்டு கால் கொடுத்தா நம்ம கால் பண்ணுவோம், நம்ம பார்க்கவே இல்ல. எதுக்கு மசமா கால் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ தண்ணி வேற வரலையே, ஒரு தண்ணி தரணும்னு வீட்டுல தண்ணி கிண்டி வந்துச்சு போல இருக்குன்னு. உடனே கிளம்பு, 15 நிமிஷம் வீட்டுக்கு வந்தேன். வந்தா எல்லாரும் வாசல்ல நின்னுக்குறாங்க. கிரவுண்ட் வெளியில நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், கீழ ரோட்ல அடிக்க தண்ணியை புடிச்சி புடிச்சி வெளியில ஊத்திட்டு இருக்காங்க. லீக் ஆகுது அது அந்த வெளிப்பக்கம், வெளியில வருது தண்ணி. இந்த படிக்கட்டு வழியே ரொம்பி ரொம்பி தர வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சாவி போட்டு தரங்க. தரங்க வெளியில பவர் சப்ளைல ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த நம்ம ஊர்ல மழை பெஞ்ச தண்ணி வந்து பாருங்க, நல்லா இந்த ஒரு குதிகாலுக்கு மேல நல்லா இந்த அளவுக்கு தண்ணி, கால் காலோட குதிகாலுக்கு மேல வரைக்கும் தண்ணி. தூங்கலங்க போட்டு, ஹீட்டர் போட்டு அது நல்ல வேலை ஹீட்டர் இருந்தது அந்த டைம்ல வீட்டுல.
குழாவையும் அடுப்பையும் பாத்துறது. நான் எப்ப போனாலும் இந்த கிச்சன்ல இருக்கிற ட்ரெயினை திறந்து வச்சிருவேன். கீழே ஃப்ளோர்ல ஒரு ட்ரெயின் குடுத்துருப்பாங்க, அதை ஓபன் பண்ணி வச்சிருவேன். தண்ணியே லீக் ஆனாலும் அது வழியே ட்ரெயின். நான் அங்க அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வென்டிலேஷன் அந்த என்ன சொல்ல ப்ராப்பரா கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு, இது வெளியும் வராது. வந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உள்பக்கமும் வராது. அதனால எப்பயுமே நாங்க வந்து திறந்து வச்சுட்டு போயிடுது. இப்போ சேஃப்டிக்காக தான், ஏன்னா நமக்கு வந்து வாட்டர் வால்வ் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்ம லாக் பண்ணியிருந்தாலும் லீக் கேன் ஹேப்பன். சரி, அதை விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப கிண்டி நிக்கிறீங்களா. இப்போ வந்து எண்ணெய் ஊத்திட்டு பச்சை மிளகாய் போட்டாச்சு, வெங்காயம் இந்த பட்டை லவங்கம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தவொடனே இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன். போட்டுட்டு கொஞ்சமா வந்து பால் பொழந்துருவேன், கொன்றுவண்டி வேணாம் வேணாம். தேங்காய் பால் வேற டேஸ்ட், நான் வீட்டுல செய்யறது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ வேணா நான் உனக்கு சாப்பாடு தட்டுல போட்டு நீ வேணா பால் ஊத்தி பேசி தின்னு. சரி ஓகே, நான் செய்யறேன். செஞ்சிட்டு பால் ஊத்தா செய்யறேன். இல்ல வயல்ல கிடைச்ச மீனும் நினைச்சிட்டேன். மீன் வயல்ல ஏதோ சொன்னியே, அதனால கேட்டேன். தேவையான வெங்காயம் தக்காளி ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து மீன் மேல் வந்து அதை செஞ்சுக்கணும். இதுதான் இதுதான் என்னோட வேலை. என்ன பண்றீங்க, அழுக்கு பண்ண மாட்டோம். செருப்பு வெளியவே காலைல மண்ணு தட்டு அங்கே விற்போம். நீங்களா செருப்பு வீட்டு வரைக்கும் உள்ள போட்டுன்னு வந்து அது மண்ணாக்கின்னு. நாங்கெல்லாம் வந்து ஒரு லெவல், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். பாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. சரிங்களா, பாய்ஸ் வந்து பேச்சுலர் இருக்க முடியும், சரி கேர்ள்ஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஸ்பின்ஸ்டராக செப்பரேட்டாக பேச்சுலர் லைஃப் இருக்க முடியல. பார்த்தீங்கன்னா என்டர்லி டிஃப்ரெண்ட்டு. நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுப்போம். எங்களுக்கு வந்து சுத்தம் சோறு போடும், சுத்தமாக வச்சா தான் எங்களுக்கு சோறு தானம் கிடைக்கும். சரி, ஏன் கழி ஊற்றவங்க சொல்கிறேன். சரி ஓகே, நீ செய். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்காம அவர் தெரியாமல் பால் ஊற்ற போகிறேன். சரி, எப்படி வரும்னு தெரியல, கண்டுபிடிக்கிறதா பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து நினைக்கிறேன் எப்பவுமே புதுசு புதுசாக ட்ரை பண்ணு. ஐயோ, என்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னா எங்கடி எத்தும் போகிற ஃபோனுன்னா நான் வீடியோ எடுத்து வரேன் சொல்லிட்டு வந்தா பால் ஊத்திட்டாங்க. சரி சரி, இந்த நான் படமே பாக்குறேன் போங்க. நீ என்ன
என்ன சமைக்கிற படம் பாக்கலாம் உட்காந்து ஊர்பட்ட வேலை செய்ய சொல்ற அத திவி இதை திவி அதை திவி சொல்ற படமே பாக்கல போ ரொம்ப நேரம் ஸ்மெல் வருது ஆனா வேலை முடிஞ்ச மாதிரி இல்ல என்ன பண்றாங்க கேப்போம் என்ன மேடம் பண்றீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஒரு பாட்டு பண்ணுறாங்களா பாட்டு பண்ணுங்களேன் அது பாட்டுங்களேன் ஒரு பாட்டு பண்ணுங்களேன் 5 நிமிஷமா செத்துட்டீங்களா தேடுறாங்க உங்களுக்காக நல்ல ஒரு பெஸ்ட் பாட்டு பாடுறதுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாம் ரெடியா இருங்க ரெடியா இருங்க சரி சரி ஓகே ஓகே கண்ணோட கண்கள் ஏற்றும் போட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பசங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட சொல்லிட்டேன் இப்போ ஒரு சின்ன பிராங்க் நடக்கும் சோ நம்மளோட வீக்கெண்டோட ஸ்பெஷல் மீல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சரி என்னோட ஆசை கனவுக்காக நான் செஞ்ச சூப்பரான டேஸ்ட் பண்ண கொடுக்க போறேன் ரெடியா ரெடி என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கீங்களா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வரேன் வச்சிருக்கிறேன்ப்பா இருங்க வரேன் ஐயோ அவசரம் சீரத்துலா வரேன் கசியத சோ சிப்ஸ் எது மாதிரி சிப்ஸ் மாதிரி கூடாது ஓகே ஏ டேபிள் போட்டு கேப் பண்ணி கையில அதுக்கு வச்சிருக்கேன் காலைல அடிச்சு ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுங்க சோ சூப்பரா வந்து எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்க சொல்லிடுறேன் விருந்தி சாதம் சிப்ஸ் பெப்பர் சிக்கன் ரைத்தா அண்ட் சிக்கன் குழம்பு சோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சோ ஸ்பெஷல் நான் ஊட்டி விடுறேன் ஊட்டி வரியா ஆமா சாப்பிடுறேன் நீங்க எனக்கு ஊட்டி விட்டா பிடிக்காது எனக்கு பிடிக்கும் வாசனை இப்பயே நல்லா கம கமன்னு வருது என்னப்பா எனக்கு ஊட்டி வர சொல்லி சாப்பிடுற அல்டிமேட்டா ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் செம்ம பசுவை என்னன்னு சாப்பிட்டியா எனக்கு அதுவும் இந்த சிக்கன் கிரேவியோட அந்த பிரிஞ்சி சாதம் இருக்கு பாருங்களேன் ஏய் என்னடி எடுத்து நீ தின்னுட்டு இருக்க எனக்கு குடுக்க சொல்லிட்டு என்ன விளையாடிட்டு இருக்கியா பிராங்க் பண்ண என்ன பிராங்க் பண்ண லூஸ் ஆ நீ சாப்பிடுச்சு நான் சாப்பிட முடியல ஆமா வீடியோ எண்ட் பண்ணி போ ரொம்ப லெந்த் ஆயிச்சு இதே மாதிரி வேற வீடியோல சந்திப்போம் ரொம்ப பசிக்குது அப்புறம் மீட் பண்ணலாம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகே பை